எப்படி அப்ளை பண்றது, எங்க ஃபார்ம் கிடைக்கும், இதுக்கான கல்வி தகுதி எல்லாம் ஃபுல்லா என்னென்ன என்னென்னலாம் நீங்க அட்டாச் பண்ணணும், உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், உங்களுக்கு வயசு இன்னும் கரெக்டான ஏஜ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன்ஃபோ ஆல் ப்ராவின் யூடியூப் சேனல். நான் உங்க பிரவீன் பேசுறேன். டிஎன்எஸ்டிசி ஸோ நல்ல ஒரு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து வந்திருக்கு. உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. ஏன்னா வந்து நம்ம சேனல் ஆரம்பிச்சு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம டிஎன்எஸ்டிசி டிரைவர் தென் கண்டக்டர் சம்மந்தமாக நிறைய வீடியோ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். எப்போ கால் ஃபர் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, ஸோ எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ நானே ஒரு நாள் ரெண்டு நாள் லேட்டாக தான் நான் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் கொஞ்சம் சுயராக நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான ஜியோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும், கல்வி தகுதி என்ன, அது மட்டும் கிடையாது எவ்வளோ சம்பளம், அதுக்கடுத்து வந்து ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்லாம் அதுக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி அப்ளை பண்றது, என்ன அப்படி பண்ணலாம் அப்படின்றத இது கடுத்து வர வீடியோஸ்ல ஒவ்வொன்றா நம்ம அப்டேட் பண்ணலாம். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்கக்கூடியதான கேட்டா எல்லாருக்குமே மகிழ்ச்சிகரமான நிறைய பேர் பார்த்திருக்கலாம். சோ இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். நியூஸ் பேப்பரில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டருக்கு அப்ளை பண்ண போகிற எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஏன்னா நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் பார்த்துக்கலாம், நம்ம சேனல் ஸ்டார்டிங்கிலேருந்தே வந்துட்டு இதுக்காகவே மெயினாக நிறைய வீடியோ சப்போர்ட் பண்ணிட்டு கரெக்டாக தெல்ல தெளிவாக நாங்கள் வந்து ஒரு நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்எஸ்டிசி டிரைவர் தென் கண்டக்டர் அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நியூஸ் பேப்பர்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இது நடக்குமா அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். என்னங்க போல நினைக்கிறீங்களா? ஸோ நம்ம சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒரே சப்போர்ட் எங்களுக்கு அது மட்டும்தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள். ஆல் இன்ஃபோ ஆல் ப்ரவீன் அன்பு தம்பி ஒரு அழகான ஒரு சேனல் நடத்திட்டு இருக்காரு. டெய்லி அவர் சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். டெய்லி ஒரு ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. நிறைய விஷயங்களை வந்து அவருடைய முயற்சியில் தனிப்பட்ட முயற்சியில் ரொம்ப அழகாக பண்ணிட்டு வர்றாரு. அவருடைய சேனலுடைய விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து மக்களாகிய நீங்கள் எல்லாருமே அவங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவர் போடும் பதிவிற்கு கமெண்ட் பண்ணி பிரான் தம்பி அவருடைய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கான இறைவன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள் தம்பி, நீங்க ஜெயிக்கணும், நல்லபடியா வாங்க. ஓகே காய்ஸ், அதாவது நீ சொல்ற என்ன சொல்றாங்கன்னா, அரசு போக்குவரத்து துறையில் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை அரசாணை வெளியீடு. ஓகேங்களா? அதாவது அரசு போக்குவரத்து துறையில ஜிஓ, அதாவது 2021 செப்டம்பர் மாதம் என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு தீர்மானம் வந்து எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த 2023 உங்களுக்கான அரசாணை வந்துருச்சு. தமிழக போக்குவரத்து துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் கே கோபால் ஐயா வெளியிட்ட அரசாணை கூறப்பட்டிருப்பதாவது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடந்த 2021 நடந்த சட்டசபை கூட்டத்தொடரின் போது போக்குவரத்து அமைச்சர் அறிவித்தார். தொடர்ந்து தற்போது கும்பகோணம் போக்குவரத்து கழகத்தில் நல்லா நோட் பண்ணிக்கிறோம், கும்பகோணம் போக்குவரத்து கழகத்தில் உள்ள டிரைவர் பணியிடங்களையும் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் உள்ள டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களையும் நிரப்புவதற்கு அரசு முடிவு செய்துள்ளது. ஓகேங்களா? ஸோ கும்பகோணம் போக்குவரத்து கழகத்தில் உள்ள நல்லா நோட் பண்ணிக்கணும், கும்பகோணம் போக்குவரத்து துறையில் அதில் காலி பணியிடங்கள் உள்ள டிரைவர் கண்டக்டருக்கு வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் நம்மளை வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இது வந்து டிரைவர் கண்டக்டர் வந்து படிச்சிருக்கணுமா, இல்லை வேற படிச்சேட்டா படிச்சா போதுமா, இல்லை ப்ரைவேட்டுக்கு மாற போதா, நிறைய டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ தெல்ல தெளிவாக இதிலே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா, அதன்படி கும்பகோணம் போக்குவரத்து கழகத்தில் மொத்தம் உள்ள 203 காலி பணியிடங்கள், ஓகேங்களா, பணியிடங்களில் 122 டிரைவர் பணியிடங்களையும் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் மொத்தம் உள்ள 800 காலி பணியிடங்களில் 685, ஓகேங்களா, 685 காலி பணியிடங்களை டிரைவர் மற்றும் கண்டக்டர்களை கொண்டு நிரப்பவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ இதில் டிரைவர் பணிக்கு கல்வி தகுதியாக 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து டிரைவர் பணிக்கு அப்ளை பண்ணணும். ஏன் நிறைய பேர் நான் மட்டும் கேட்குறீங்க, ஏன்னா நான் வந்து ஒரு டிரைவர் பணிக்கு நான் டிரைவருக்கு அப்ளை பண்ண போகிறேன், 10th படிச்சிருக்கணுமா, 12th படிச்சிருக்கணுமா, இல்லை என்னமோ சொல்கிறாங்களே, எக்ஸாம்லாம் இருக்குமா, ஏன்னா நிறைய இப்போ பல இடங்கள் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் பயந்துட்டாங்க. ஒருவேளை எக்ஸாம் வேணா எக்ஸாம்லாம் இருக்குமோ, இல்லை வந்து வேறு எதுவும் இருக்குது, வேறு டெஸ்ட்லாம் எது இருக்கோ அப்படிலாம். நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஓகேங்களா?
கனரக போக்குவரத்து வாகனத்தை இயக்குவதற்கான ஓட்டுநர் உரிமம் லைசன்ஸ் உங்களால் அந்த ஹெவி லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முதலுதவி சான்றிதழ் ஆகியவை பெற்றிருக்க வேண்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், முதலுதவி சான்றிதழ் வைத்திருக்க ஆகியவை பெற்றிருக்க வேண்டும் ஒரு சாட்டாக முடிச்சிடுறாங்க. ஸோ இது எந்த இதில் உங்களுக்கு பாதிக்கும் அப்படின்னா நீங்கள் எல்லாமே தெளிவாக வச்சுருப்பீங்க. ஸோ அந்த உங்களோட எண்டிங்கில் சரிங்களா, நீங்கள் எல்லாமே ஒரு அந்த டிரைவருக்கு அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முதலுதவி சர்டிஃபிகேட் இல்லையா, ஸோ அந்த வேலையை கிடைக்காமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட நமக்கு இது உருவாகலாம். ஸோ முதலுதவி சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்கலாம் என்ன வாங்கலாம் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதர வகுப்பினர் அதாவது ஓசி கேண்டிடேட் சொல்லுவாங்க 24 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 45 வயதுக்குட்பட்டவராக இருக்க வேண்டும். 18 மாதங்கள் கனரக வாகனங்களை ஓட்டிய அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அதாவது டிரைவருக்கு அப்ளை பண்ணுறவங்க 1.5 வருஷம் சரிங்களா, 18 மாதம்னா 1.5 வருஷம் வந்து நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், பஸ்ஸோ இல்லை லாரியோ ஹெவி வெஹிக்கிள் ஓட்டினது இருக்கணும். இதில் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி வந்து 45 வயதுக்குட்பட்டவராக இருக்கலாம். ஓகேங்களா, ஓசி வந்து 24 வயது முதல் 40 வயது வரைக்கும் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, லாஸ்ட்டாக ஃபைனலாக சொல்லக்கூடிய சம்பளம் என்னென்னு பார்க்கலாம். சம்பளம் எவ்வளவு, ஆனால் சம்பளம் எவ்வளோ போட்டு ஃபஸ்ட்டு உயரம் கொடுத்துருக்காங்க. உயரம் 160 சென்டிமீட்டர் குறையாமலும் எடை குறைந்தபட்சம் 50 கிலோ. 160 சென்டிமீட்டர் நீங்கள் இருக்கணும், 50 கிலோ உங்களுக்கு எடை இருக்கணும். கண் பார்வை தெளிவு உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். டிரைவர்களுக்கான சம்பளம் ₹17,700 ₹56,200 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. டிரைவர்கள் மற்றும் கண்டக்டர் ரெண்டு பணிகளை சேர்ந்து செய்வர்களுக்கு இதே அளவில் சம்பளம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக சம்பந்தப்பட்ட போக்குவரத்து கழகத்தின் மேலாண்மை இயக்குநர்கள் தலைமையில் தேர்வுக்குழு நியமிக்கப்பட்டு தேர்வுகள் நடைபெறும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இதுதான் வந்து நியூஸ்ல போட்டிருக்காங்க சரிங்களா. உங்களுக்கு டிரைவர் தென் கண்டக்டருக்கும் கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கண்டக்டர்னாலும் சரி டிரைவர் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா முதலுதவி சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டால் இப்போதைக்கு நம்ம எல்லார மனசுலையுமே ஓடுறது நியூஸ் பேப்பர் வந்து இப்படி ஒரு கால்ஃபர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ இதுக்கு என்னைக்கு எடுக்க போறாங்க அப்படின்றதான். அதாவது 2023 வேலை வந்துருச்சு, ஓகே நம்மளுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கையில இருக்கலாம். ஆனா என்னைக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க, எப்ப அந்த வேலைக்கான ஆள் எடுப்பாங்க அப்படின்றது இந்த வரப்போற காலங்கள்ல நிச்சயமாக தெரியும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ அப்படி நீங்க வந்து அந்த வேலைக்கு அப்ளை பண்றப்போ நான் பழையபடியே நிறைய வயசு எடுத்து பார்த்தா நிறைய சொல்லியிருப்பேன், ஒரு சின்ன விஷயத்துல கூட நம்ம பேக் அடிச்சிடக்கூடாது. ஏன்னா கேட்டா நீங்க டிரைவர் வேலைக்கு அப்ளை பண்றதா கண்டிப்பா லைசன்ஸ் அப்டேட்ல வச்சுக்கோங்க, அப்புறம் வந்துட்டு முதலுதவி சர்டிஃபிகேட் அப்டேட்ல வச்சுக்கோங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல கண்டிப்பா பதிவு பண்ணி வைங்க சரிங்களா. ஏன்னா வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் பின்னால் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய. ஏன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணணும்னா எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சோ டிரைவர் கண்டக்டர் டிஎன்எஸ்டிசியில் எத்தனை வருடங்களாக காலி பணிகள் நிரப்பாமல் இருந்து இப்போ ஒரு ஆணை வெளியே வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஓகேங்களா, இன்னமும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க நியூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் சொன்ன நியூஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். காலி பணியிடங்கள் இருந்திருக்கு கும்பகோணம் சரிங்களா. ஸோ அந்த போக்குவரத்து கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, ஸோ அதை வந்து ஆள் வச்சு நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னைக்கு டேட்டு, என்னைக்கு ஆள் எடுப்போம், எங்கே ஃபார்ம் கிடைக்கும், எப்படி அப்ளை பண்ணுறது, நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே ஃபார்ம் கிடைக்கும், இதுக்கான கல்வி தகுதியெலாம் ஃபுல்லாக என்னென்ன என்னென்னலாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும், உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், உங்களுக்கு வயசு இன்னும் கரெக்டான ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து தினமுமே ஒவ்வொரு வீடியோ வந்து நாங்கள் அப்டேட்டாக தினமும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வேலைக்கான ஜிஓ பாஸ் பண்ணாலும் இது பாஸ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் வந்துட்டு நம்மளோட வியூவர்ஸோட சப்ஸ்கிரைபரோட டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ண போகிறோம். வயசுலேருந்து உயரத்துலேருந்து இடையிலேருந்து ஒவ்வொரு அந்த கம்யூனிட்டி பேஸ்டாக ஓசி எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி ஸோ இவங்களுக்கு பேஸ்டாக என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்றதையும் நம்மளும் சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் டிஎன்எஸ்டிசி ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பித்த ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர்ஸ் அவங்களாம் வந்து நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்தாங்க. சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆனது காரணம் தொடர்ந்து நீங்கள் உங்கள் சப்போர்ட் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.
இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் ஐக்கனி ப்ரெஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. திரும்ப ஒரு நல்ல வீடியோவோட டிஎன்எஸ்டிசியில் இன்னும் தினமும் என்னெல்லாம் அப்டேட்லாம் பண்ணலாம், எக்ஸாம் இருக்குமா இல்லை என்னதான் பண்ணலாம், வேலைக்கு வேலை எடுத்து ஆள் எடுத்து முடிக்கிற வரைக்கும் நம்ம வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். நிறைய நண்பர்கள் வாட்ஸ்அப்லேயே வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணுறாங்க, அண்ணே அப்டேட் விட்டாங்க வீடியோஸ் போடுங்க நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப நன்றி. அதனால் இந்த வீடியோ வந்து டக்குன்னு மேக் பண்ணோம். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன கேட்டால், நான் வீடியோவில் வந்து 3 மாதத்துக்கு மேலாச்சு டிஎன்எஸ்டிசி சொல்ல வந்தால் இந்த வீடியோவில் நான் வந்திருக்கேன். சப்போர்ட் பண்ணிக்க அனைத்தளவும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு கண்டிப்பாக டிரைவர் கண்டக்டர் அப்ளை பண்ணணும், ஜாப் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். திரும்ப ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஆல் இன்ஃபோ ஆல் ப்ரவீன் யூடியூப் சேனல், நான் உங்கள் ப்ரவீன். நன்றி, வணக்கம்.